இன்னைக்கு நம்ம சின்சான்ல இருந்து ஒரு வெறித்தனமான ஹாரர் எபிசோட் தாங்க சிந்துவெளியில பார்க்க போறோம். இந்த ஹாரர் எபிசோட நேனியும் அவரோட ரேபிடால வச்சுதான் பேஸ் பண்ணி இருக்கு. சின்சான்லே வந்த ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரர் எபிசோடுன்னு அது இதுதாங்க. சோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஹாரர் ஸ்டோரிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான் பண்ண அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு சின்சான் பிடிக்குதுன்னு. எபிசோடோட ஸ்டார்டிங்ல டைட்டில் போடுறாங்க. டைட்டில் போட்ட அந்த இடத்தை பார்த்தா ஒரு மாதிரி டார்க் பிங்கா இருக்கு. அங்க வந்து நேனியும் அவ பின்னாடி ராபிடாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஒரு பயங்கரமான லுக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நேனி இது என்னன்னு எந்த இடம் தெரியாம பாத்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ராபிடால் வந்து பின்னாடி திடீர்னு வந்து நேனியை பயமுத்துது. அப்புறம் இந்த ராபிடால் வந்து நேனியோட கையை பிடிச்சி இப்போ என்னை குத்துன்னு சொல்லுது. எதனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனி எப்போல்லாம் நம்ம நேனி கோவம் வருதோ அப்போ நான் அந்த ராபிடால் தான் போட்டு அடி அடி நடிப்பா. அதனால தான் நம்ம ராபிடால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுது. இப்படி சொன்னதுக்கப்புறம் என்னடா நடக்குது நம்மளே இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நீ நேனியோட கனவு தாங்க அது. நேனி ரொம்பவே பயந்துட்டா. நடுராத்திரியில் இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்திருக்கு. சரி நம்ம நாளைக்கு வேறு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது டக்குன்னு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். நேனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கிறதுனால. உள்ளே போய் பார்த்தா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லவே இல்லை. நேனி சரி எதுவும் நினைக்காம போய் தண்ணியை பார்த்துட்டு இருக்கா. அங்கே தண்ணி பார்த்து சந்தோஷமாக இருக்கும்போது பின்னாடி திரும்பும்போது ராபிடால் அவர் ஆற லுக்கில் வந்து நிற்குதுங்க. திரும்பி பார்த்தா மறுபடியும் ஒன்றுமே காணோம். நேனி வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷாக பயத்தில் இருப்பா. அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சின்சானும் அவங்க அம்மாவும் வருவாங்க. அப்புறம் சின்சான் அவங்க மிக்ஸி கேட்குறாங்க. ஏன் சின்சான் இன்றைக்கி யாருமே வரலன்னு கேட்கும்போது அவன் ஸ்விம்மிங் கிளாஸ் நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே நேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்து மறுபடியும் ராபிட்டால் போட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்துறா. அப்புறம் ராபிட்டால் கண் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அவன் நேனி சமக்கானில் இருக்கா. அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன நேனி திடீர்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா இந்த ராபிட் தான் அங்கே கூப்பிடுது. ராபிட் வந்து கையை பிடிச்சி இந்த ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்குது. நம்ம நேனி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பயந்துட்டா. பயந்துட்டு நம்ம நேனி நம்ம ராபிடால் வந்து நம்ம நேனி அட்டாக் பண்ணும் போது நம்ம நேனி இருக்கால அவள் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்ற பிடிச்சி சட்டுன்னு குத்திடுறா. சி எட்டி உதச்சாரா. எட்டி உதச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராபிட்டு பறந்து போய் ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்துடும். ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்தாலே ஐயோ நாங்கள் வேறு ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்தா எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபிட் சொல்லுது. சொல்லி முடிச்சுனே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே ரொம்ப துள்ளுது. துள்ளி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆவி மாதிரி கரைஞ்சி போயிருதுங்க. இதெல்லாம்னு பார்த்துட்டு இருந்த நேனி ரொம்ப நேனி பயந்துட்டு டக்கு டக்குன்னு வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்கு போன உடனே மேலே ரூமுக்கு போகிறாள். ரூமுக்கு போய் போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துச்சு. ஏன் நேனி இன்றைக்கி உனக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குல்ல ஏன் வந்துன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம நேனி பயந்துட்டு வீட்டுக்கு போய் அப்படியே போர்வை போத்திட்டு இருக்கா. அப்புறம் மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மாட்ட சாப்பாடு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேனி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு போவாங்க. போய் வந்து பார்த்திங்கன்னா சின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளாண்டுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து வா நேனி உனக்காக தான் காத்துட்ருக்கோம் ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோசிலாக்கா மேம் என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க சரி வா நான் ட்ரெஸ் மாற்றி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் மேம் நான் ஏற்கனவே ட்ரெஸ் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும் போது யோசிலாக்க மேம் அவன் கையை மணக்கி வா இப்போ என்ன அடி இப்போ என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வாட்டரில் போச்சுல. இப்போ வந்து யோசிலக்க மேம் வந்தும் அவங்களும் ராபிட்டோட மூஞ்சி மாதிரியாக மாறுது. நம்ம நேனி செம்மையாக பயந்து வெளியே இருக்கிறவங்ககிட்ட எதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஓடுவா பாருங்களேன். சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி ஒரு மாதிரி ராபிட் மாதிரி பண்ணுவாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் அந்த ராபிட் வந்து தண்ணிக்குள்ளே போச்சுங்களே அதை வந்து குட்டி குட்டி ராபிட்டாக மாறி எல்லாத்தோட காதுக்குள்ளே வாய்க்குள்ளே போய் அங்கே இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேனியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. திடீர்னு பின்னாடி பார்த்தா நம்ம யோசிலக்க மேம் வந்து நிற்பாங்க. சரி நம்ம நேனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு அங்கேருந்து ஓடிடுவா. ஓடிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ராபிட் இருக்குல்ல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபிட் வந்து நிற்குது. உடனே அந்த நேனி வந்து சரி நம்ம இதையே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியாக இருக்கிற ராபிட்டை போட்டு நல்லா அடி அடி நடிக்கிறா. அடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவியாக போயிடுது. அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபிட் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சுல அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போய் அவங்க சுயின அளவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபிட் தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆற்றுக்கு போயிடுச்சு.
ஒரு ஆத்துக்குள்ள போய் நம்ம நம்ம நேனியோட வழக்கு எப்பவும் போல இருக்கிற ராபிட் டால் மாதிரி அது ஆகி கவலைப்படறான். இன்னொரு நாள் வந்து உனக்கு கண்டிப்பாக நான் கொள்ளுனே தீருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பாட்டு பாடிட்டு போயிருதுங்க எங்கேயோ. அது இன்னொரு எபிசோடு கண்டிப்பாக வரும், அதையும் நான் அப்படியே எடுத்து போகிறேன். ஸோ கைஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சால் என்ன மாறக்காமல் காமிச்சிக்கிறதுல சொல்லிடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹாரராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.